ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸ்டாக்கை பற்றி தான். நிஃப்டி வந்து தொடர்ந்து சில நாட்களாக நல்ல ஒரு உயரத்துக்கு போயிட்டுருக்கு. 6 மாதத்துக்கு அப்புறமா 10,585 அப்படிங்கிற லோவில் இருந்து கண்டினியூவாக ஏற ஆரம்பித்த பங்கு சந்தை நேற்றைய ட்ரேடிங்கோட முடிவில் 10,556 அப்படிங்கிற லெவலை கிட்டத்தட்ட செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறமா, 2018 செப்டம்பருக்கு அப்புறமா இந்த லெவலை இப்போ ரீச் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நிஃப்டி ஏறிச்சு அப்படின்னா நிஃப்டி 50ல லிஸ்டாக இருக்கிற முக்கியமான நிறுவனங்களும் அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா HDFC பேங்க்கு, அதுக்கப்புறமா வந்து HDFC, ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக்கு, இந்த மாதிரி முக்கியமான பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு 52 வீக் ஹையை டச் பண்ணதையும் நம்ம ரீசன்ட் டேஸாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த நிலையில் தற்சமயம் இந்த லிஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ இந்த பங்கு வந்து கடந்த 1 மாத காலமாகவே HUL பங்கோட விலை 2.2% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. ஆனால் நிஃப்டி 500 இண்டெக்ஸு அதே 1 மாத காலத்தில் 9.5% அதிகரிச்சிருக்கு. இப்போதைக்கு வந்து இந்திய பொருளாதாரம் மந்தமடைய தொடங்கி இருக்குது. இந்த நேரத்தில் HUL நிறுவன பங்குகளின் வால்யூம்கள் அதிகரி சந்தையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது HUL நிறுவனமே கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பெரிய அளவில் மீடியாஸில் பேசிட்டு இருக்காங்க. HUL நிறுவனம் கடந்த 5 காலாண்டுகளாக 2 இலக்க வால்யூம் வளர்ச்சிகளை கண்டு வருது. அதுவும் இந்தியாவில் GST அறிமுகப்படுத்தியதால் தான் HUL நிறுவனமே இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோடு டிசம்பர் காலாண்டு, அதாவது 2018 டிசம்பர் காலாண்டில் HUL நிறுவனத்தின் வால்யூம்கள் கடந்த டிசம்பர் 2017 விட 10% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2017 1,326 கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் கொடுத்த இந்த நிறுவனம் அதோடய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த நிறுவனம் அடுத்தடுத்து சொல்கிற விஷயம் என்னென்னா, உலகின் புகழ்பெற்ற CLSA நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூட HUL துறையில் இருக்கும் தேவைகள் கொஞ்சம் குறைந்து வருவதையும் சொல்லியிருக்கு. இந்த தேவை குறைவு முழுக்க பலவீனமான மேக்ரோ பொருளாதார காரணிகளால் தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இனி வரப்போகிற காலங்களில் HUL அதிக லாப மார்ஜின்களை கொண்டு பொருட்கள் இருக்கும் வேலை இறங்கி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதோடு தன் செலவுகளையும் மறுசீரமைக்க உள்ளதாகவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே HUL நிறுவனம் இந்தியாவின் புகழ்பெற்ற ஹார்லிக்ஸ் பானத்தை தயாரிக்கும் க்ளோக்ஸா ஸ்மித் கிளீன் GSK நிறுவனத்தை தன்னோடு இணைத்து கொள்ளும் வேலையில் இறங்கி இருக்காங்க. இந்த HUL GSK இணைப்பு டிசம்பர் 2019 பிறகுதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் அதிகளவை எதிர்பார்க்கிறாங்க. கடந்த 1 வருடத்தில் HUL பங்குகளின் விலை 29.8% அதிகரிச்சிருக்கு. HUL நிறுவன பங்குகளின் மதிப்பீடுகளும் உச்சத்தில் தான் இருக்கு. ஆனால் இப்போது HUL நிறுவன பங்குகளின் விலையை உச்சத்தில் கொண்டு செல்லும் ட்ரிக்கர் செய்திகள் தான் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி HUL நிறுவன பங்குகளின் விலையை கூட்டும் ரீதியிலான செய்திகள் வரும் பட்சத்தில் அந்த செய்திகள் தான் ட்ரிக்கருக்காக செயல்பட்டு HUL நிறுவன பங்குகளின் விலையை மேலே எடுத்து செல்லும். வரும் காலாண்டு முடிவுகள் HUL நிறுவனத்துக்கு மிக முக்கியமானது. இந்த காலாண்டிலும் வால்யூம்களை அதிகரிப்பது மற்றும் மார்ஜின்களும் அதே நிலையில் இருப்பது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் டைம் ஹையாக இந்த ஸ்டாக் தொட்ட ப்ரைஸ் 1,869 டிசம்பர் மாதம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பங்கு இறக்கத்திலே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து 3 மாதங்களாக ஒரு டவுன் கேண்டலை கொடுத்துட்ருக்கு. 1,869 அப்படிங்கிற லெவலில் இருந்து தற்சமயம் 1,683 அப்படிங்கிற லெவலில் தொட்டுட்ருக்கு. ஸோ தொடர்ந்து சில நாட்களாக, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்தில் அப்புறமா ஏற ஆரம்பித்த நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா தொடர்ந்து சரிவை சந்திச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். 1,845 அப்படிங்கிற லெவல்லேருந்து தற்சமயம் இது 1,688 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ நேற்றைய ட்ரேடிங்கோட முடிவில் 1,716 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 1,687 அப்படிங்கிற லெவலில்
க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும் 0.86% 14 ரூபாய்க்கு மேலே இறங்கியிருக்கு இந்த பங்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை பற்றின சில ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா, இந்துஸ்தான் யூனிலிவரோட மார்க்கெட் கேபிட்டல் 365,305 கோடி, இதோட புக் வேல்யூ 32 ரூபாய்க்கு மேலேயும், ஸ்டாக்கோட பிஇ 60க்கு மேலேயும், ஆர்ஓஇ 77% மேலேயும், ஆர்ஓசி 109% மேலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத ஸ்டாக்கோட பிஇ ஆர்ஓசி ஆர்ஓஇயை வச்சு நம்ம கணிக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு கூட 1% மேலே இருக்குது, சேல்ஸ் க்ரோத் 3% மேலே இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம், இந்த நிறுவனத்துக்கு காம்படிட்டிவ் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன்ஜி ஹைஜினிக், ஜிலெட் இந்தியா, கோல்கேட் பாம்ஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு காம்படிட்டிவாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தோட ப்ரைஸ் வந்து ரீசனபிள் பர்ச்சேஸ் ப்ரைஸாக தான் தற்சமையே இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கவனிஷன். அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கிராஜுவலான க்ரோத் கொடுத்துட்ருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த இயரும் இல்லாத இபிஎஸ் ரேட் வந்து மார்ச் 2018 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 இயர்ஸ் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டியும் சரி, நல்ல ஒரு இன்க்ரீசபிளான இதுனே சொல்லலாம். பேலன்ஸ் ஷீட்லேயும் இவங்களோட அசட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமாக இருக்குது அப்படின்னே குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட போனஸ் அண்ட் டிவிடெண்ட் டீடைல். இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு ரீசனபிளாக இயர் ஆன் இயர் 2001 இங்கே அப்டேட் ஆயிருக்கு. ரீசனபிளான டிவிடெண்ட் கொடுக்குற இந்த நிறுவனம் அக்டோபர் 10, 2018 குவார்ட்டர் ரிசல்ட்டு ஒரு ஸ்டாக்குக்கு 9 ரூபா கொடுத்துருக்காங்க. 12 ரூபா போன 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி போனஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோன்னா, இந்த ஸ்டாக்கில் போனஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. 1991 1:1, 1983:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் நடந்த ஸ்பிளிட் டீட்டெயில்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், 2000 10 ரூபா இருந்த ஃபேஸ் வேல்வே 1 ரூபான்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸு. ஸோ 1687 அப்படிங்கிற லெவலில் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா? இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக மற்ற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ HUL ஸ்டாக்கை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் HUL பற்றி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.